வணக்கம், வெற்றி அறிவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு 2020 நடைபெற்ற டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகள் மற்றும் பதில்கள். சப்ஜெக்ட் வைஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்ன சப்ஜெக்ட் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத விட நம்ம என்ன பார்க்கல அப்படின்னா சயின்ஸும் மேக்ஸும் தான் பார்க்கல. இப்போ சயின்ஸ் பார்க்க போகிறோம், மேக்ஸ் இனி வரும் வீடியோக்களில் நமக்கு வரும். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, புவி ஈர்ப்பின் முடுக்கம் நமக்கு என்ன ஆகுதுன்னா, முடுக்கம் நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து துருவ பகுதிக்கு மாறும்போது கூடுதா, குறையுதா, மாறுதா, மாறாததா, இல்லை சுழியமாக இருக்கா? இதுதான் அவங்க கேட்டிருக்க கொஸ்டின். நமக்கு என்ன அப்படின்னா இதுக்கான ஆன்சர் என்னென்னா கூடும். ஸோ நமக்கு வந்து நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து துருவ பகுதிக்கு வரும்போது முடுக்கமானது, புவியீர்ப்பின் முடுக்கமானது என்ன ஆகுது, கூடுது. ஸோ நம்ம முடுக்கத்தை பற்றி நம்ம படிக்கணும் அப்படின்னா எந்த புக்கு போகணும் அப்படின்னா செவன்த்தில் ஃபஸ்ட் டேம் பக்கம் ஏன் 22 முடுக்கத்தை பற்றி தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி முடுக்கத்தை வச்சு நம்ம கணக்குகள்லாம் வருவோம். செவன்த்தில் வந்து இது வந்து பேசிக்காக இருக்கும். 9th 11th அப்படிங்கும்போது அதில் கணக்குகள்லாம் வரும், சரிங்களா? ஸோ 7th ஃபஸ்ட் டேம் பக்கம் எண் 22. ஸோ முடுக்கம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு பொருளின் வேகம் அல்லது திசையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறத தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா முடுக்கம் அப்படின்ட்டு இருப்போம். என்ன ஒரு பொருளின் வேகம் அல்லது திசையில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் முடுக்கம். ஸோ முடுக்கத்தினுடைய அலகு சொல்லணும்ல. ஸோ முடுக்கத்தினுடைய அலகு என்னென்னா மீட்டர் வினாடி ஸ்கொயர், மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? ஸோ இதுதான் முடுக்கத்தினுடைய அழகாக இருக்குது, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம், ரொம்ப பேசுகிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, பாரி சாந்து என்பது என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் 90 kids இருந்தாலும் சரி, 2K kids இருந்தாலும் சரி, அவங்க ஸ்கூல் எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க. போட்டித் தேர்வுகள்னு வந்த பிறகு போட்டித் தேர்வுகளையும் அதிகப்படியாக கேட்ட கொஸ்டின் இது ஒன்று தான், பாரி சாந்து. ஸோ 4 வாய்ப்பாடு கொடுத்துருக்காங்க. இந்த வாய்ப்பாடில் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி, CaSO4 1/2 H2O, கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட் அப்படின்னு இருப்பாங்க, சரிங்களா? ஸோ CaSO4 1/2 H2O. சரி, இது படிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நேரடியாக 11th கெமிஸ்ட்ரி புக் வால்யூம் 1 எடுத்துக்கோங்க. அதில் 5th சாப்டரில் பக்கம் 162 ஜிப்சம்னு கொடுத்து ஜிப்சத்துக்கு கீழே பாரி சாந்துன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நமக்கு தெளிவாக இருக்கும். இல்லை கெமிஸ்ட்ரி புக்கு ஏட்ட இல்லை, நான் 6th டென்த் வரி தான் வச்சுருக்கேன் அப்படின்னா 6th தேர்ட் டேம் எடுத்துக்கோங்க சயின்ஸு. அதில் 3rd சாப்டரில் பக்கம் 44 நமக்கு இதை பற்றி தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து ஜிப்சம் தயாரிக்க தேவையான மூலப்பொருட்களாக நமக்கு ஃப்ரான்ஸ் நாட்டில் அதிகமாக கிடைச்சதுனால இந்த சாந்துக்கு பாரிஸ் சாந்து அப்படின்னே பேர் வந்ததாக சொல்லப்படுது. இதனுடைய பயன்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது கட்டுமான தொழிலில் பயன்படுத்தப்படுகிறது, எலும்பு முறிவு தொழிலில் பயன்படுத்தப்படுகிறது, பற்கள் அதாவது பல் சீராக்கும் தொழிலையும் இந்த பாரிசாந்தானது பயன்படுத்தப்படுகிறது. ஸோ பாரிசாந்தை பற்றி நம்ம நிறைய பார்த்துட்டோம். ஸோ 11th கெமிஸ்ட்ரி புக் வால்யூம் 1 5th சாப்டர் 162 பக்கம் அப்படி இல்லை அப்படின்னா 6th புக் 3rd சாப்டர் பக்கம் என் 44, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2 கொன்மைகள்னா கெப்பாசிட்டஸ். ஸோ 2 கொன்மைகளின் கொன்மை ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க, ஒன்று வந்து எத்தனை 3μF, இன்னொன்று என்னென்னா 6μF. அவைகளின் தொடர் இணைப்பில் சமண கொன்மை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கெப்பாசிட்டன்ஸை பக்க இணைப்பு மற்றும் தொடர் இணைப்பில் தான் நம்ம இணைப்போம். ஸோ தொடர் இணைப்பில் இருக்கும்போது தொடர் இணைப்பில் இருக்கும்போது நமக்கு எப்படி பண்ணணும், பக்க இணைப்பில் இருக்கும்போது எப்படி பண்ணணும் அப்படின்னு வாய்ப்பாடு இருக்குது. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, தொடர் இணைப்பு, தொடர் இணைப்பு அப்படிங்கிறது 1/C = 1/C1 + 1/C2 அப்படின்னு இருப்போம். ஸோ அப்படி இதுக்கு பார்க்கும்போது இதுக்கான ஆன்சர் 2μF, இதுதான் நமக்கு இதுக்கான ஆன்சர். இது வந்து 12th ஃபிசிக்ஸ் பக்கம் என் 62 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, நியூட்டன் ஈர்ப்பு விதி. இந்த கொஸ்டினும் நமக்கு டிஎன்பிசி ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ நியூட்டனின் ஈர்ப்பு விதி F = gm1m2/r². இந்த கொஸ்டின் வந்து எப்போ கேட்டாலும் நம்ம கேட்கணும், ஏன்னா அந்தளவுக்கு ரிப்பீட்டடான டிஎன்பிசி question. F = gm1m2/r², சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஹேலோன்ட்ரிக் ஜீன்கள் என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னா, பல்வேறு பகுதிகளில் உள்ள ஒய் குரோமோசோம்களால் செயல்படுத்தப்படுகிறது. இதுக்கு நம்ம படிக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, நமக்கு 10th 12th சாப்டர் இருக்கும் தாவர உள்ளமைப்பியல் அப்படின்னு, தாவர செயலியல்னு ஒரு சாப்டர் இருக்கும், அதில் இதுக்கான ஆன்சர் இருக்குது, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். சலவைக்கல் பளிங்கு எதில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னென்னா, CaCO3, கால்சியம் கார்பனேட். அதாவது நமக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடை நீர்த்த சுண்ணாம்பில் விடும்போது தான் நமக்கு என்ன ஆகுனா கால்சியம் கார்பனேட் வந்து உருவாகும். ஸோ இதுக்கு நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 9th 5th சாப்டர் பக்கம் என் 175 ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் சோடியம் பைகார்பனேட், கால்சியம் கார்பனேட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சலவைக்கல், சமையல் சோடா, அதனுடைய பயன்கள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த அட்டவணையில் இப்போ நமக்கு சலவைக்கல் கேட்டிருக்காங்க, ஆனால் இனிவரும் எக்ஸாமில் என்ன கேட்பாங்க தெரியாது. ஸோ அந்த அட்டவணையே மனப்படம் பண்ணிக்கோங்க. 9th 5th சாப்டர் பக்கம் 175, சரிங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் அது ரிப்பீட்டட் ஆகிருக்கு. மனிதனில் பால் குரோமாட்டின் யாரிடம் காணப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பெண் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி பக்கம் எண் 10th என்ன சொல்லலாம் 18th பாடம் மரபியல் ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்தில் பக்கம் 267 பால் குரோமேட்டின் வந்து ஆண்களிடம் பால் நிர்ணயம் வந்து ஆண்கள் தான் செய்யப்படி ஆண்கள்ட்ட தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் நீங்களே பார்த்துக்கோங்க. நான் சொல்கிறது 10th 18th பாடம் மரபியல் பக்கம் 267 அப்படி இல்லைன்னா 12th நமக்கு சுவாலஜி புக் இருக்கும்ல, சுவாலஜி அல்லது அந்த சுவாலஜி புக்கில் 61st பக்கத்துலேயும் இதுக்கான ஆன்சர் நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, தனிம வரிசை அட்டவணையில் தனிமங்கள் வரிசைப்படுத்தும் போது எண்ம விதியை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னா, இதுக்கான ஆன்சர் என்னென்னா நியூலாண்ட் எண்ம விதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜான் நியூலாண்ட் அவர்கள் தான் நமக்கு எண்ம விதியை கொண்டு வந்திருக்காங்க. எப்போனா 1886 56 தனிமங்களை எடுத்து அதோட அணுநிறைகளுடைய வரிசையில் அடிப்படையில் ஏர்வரிசைப்படுத்துறது. அப்போம்போது என்னாங்கன்னா முதல் தனிமமும் 8th தனிமமும் ஒத்திருக்கு. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறாருன்னா எண்ம விதி அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னவர் யாருனா ஜான் நியூலாண்ட். இதுக்கு நம்ம படிக்க வேண்டிய பாடம் 9th சயின்ஸில் நமக்கு வந்து 12th சாப்டரில் பக்கம் 140 இதுக்கான ஆன்சர் தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ போய் ரெஃபர் பண்ணுங்கள் பாருங்களேன். நம்ம படிக்கும்போது நமக்கு தெரியுது நம்ம 12th போக தேவையில்லை, 10th நமக்கு எல்லாமே அடங்குது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, தக்கை கேம்பியத்தின் மறுபெயர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ தக்கை கேம்பியத்தின் மறுபெயர் என்னென்னா பெல்லோஜன் அப்படிங்கிறது. இது 10th 12th பாடம் தாவர உள்ளமைப்பியல் மற்றும் தாவர செயலியல் 170 அந்த பக்கம்ல அந்த பாடம் இருக்குது, அதில் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. தக்கை கேம்பியத்தின் மறுபெயர் என்ன அப்படின்னா பெல்லோஜன், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, சோடியம் அயனிகளின் செறிவானது செல்லுக்கு வெளியில் இருப்பதை விட அதிகமாக இருக்கா குறைவாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சோடியம் அயனிகளின் செறிவு வந்து வெளியில் இருப்பதை விட நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா அதிகமாக இருக்குது. அதனுடைய செறிவு வெளியில் இருப்பதை விட அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சோடியம் அயான் இஸ் ஹையர் தென் அவுட் சைட் ஆஃப் த செல், சரிங்களா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். செல்லில் உள்ள தற்கொலை பைகள் உடைந்தால் அந்த செல்லின் நிலை எவ்வாறு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ செல்லுக்குள்ளே ஒரு தற்கொலை பைகள் இருக்குது, அது உடைஞ்சு போச்சுன்னா அந்த செல்லின் நிலை எவ்வாறு இருக்கும்னா செல்லு இறந்து போகும், சரிங்களா. அது ஒரு சிம்பிள் கொஸ்டின். இதுவும் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 10th நம்ம வந்து செல்கள் திசுக்கள் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும் அதில் பார்க்கலாம். அப்படின்னா 12th நம்ம பார்க்கலாம். இது வந்து நம்ம பேசிக்காகவே இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம். செல்லில் உள்ள தற்கொலை பைகள் உடைந்து போனால் அந்த செல் எப்படி இருக்கும், உடஞ்சு போச்சுன்னா செத்து போயிடும், செல்கள் இறந்து போகும், இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, லாம்டா சிதறல் மாறிலி கொண்ட ஒரு கதிர்வீச்சு பொருளின் அரை ஆயுட்காலம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து என்னென்னா நமக்கு வந்து 11th அல்லது 12th நமக்கு கடைசி பாடம் பார்த்தோம்னா அதில் வந்து கதிர்வீச்சு அரை ஆயுட்காலம் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கும். அதில் தான் நமக்கு அரை ஆயுட்காலம்னு ஒரு தலைப்பு ஒரு வாய்ப்பாடு கொடுத்துருப்பாங்க. அதுபடி பார்த்தோம்னா 0.6939 லேம்டா, அதுதான் இதனுடைய ஆன்சர். லேம்டா சிதறல் மாறிலி கொண்ட ஒரு கதிர்வீச்சு பொருளின் அரை ஆயுட்காலம், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, வானம் நீல நிறமாக தோன்றுவதற்கு காரணம் என்ன. நம்ம இப்போ பார்த்ததுலேயே ஒரு 3-4 கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடான டிஎன்பிசி எக்ஸாம் கொஸ்டின். அதில் வானம் நீல நிறமாக தோன்றுவதன் காரணம் என்ன அப்படிங்கிறதும், ரோட்டில் வந்து தண்ணி தெரிகிற மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும், சரிங்களா. அதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஒளி சிதறல் அடைவது, சரிங்களா. சரி, ஒளி சிதறல் இதுதான். ஸோ நம்ம இதுக்கு என்னப்பா பண்ணணும் அப்படின்னா, 10th பாடம் 2nd பாடத்தில் ஒளியல்னு ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடம் பக்கம் 18 தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க. அதாவது சூரிய ஒளி வந்து புவியினுடைய வளிமண்டலத்தில் வந்து விழுகும்போது நமக்கு என்ன ஆகும், நுழையும் போது என்ன பண்ணுது, அங்கே இருக்கக்கூடிய வாயு அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் எல்லாத்துலேருந்து விலகல் அடைந்து வர்றது தான் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா ஒளி சிதறல் அடையுது. நம்ம அதை தான் நம்ம சொல்கிறாங்க. ஸோ வானம் நிலநிலமாக தோற்றத்துக்கு காரணம் என்னென்னா ஒளி சிதறல். 10th 2nd பாடம் பக்க 18 நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். ஸோ ஒளி சிதறல் அதனுடைய வகைகள் இருக்குது. ஸோ மீச்சி சிதறல் மற்றும் மீச்சியற்ற சிதறல் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க, சரிங்களா. ஸோ நீங்கள் அந்த பாடம் போங்க, 10th போங்க, 2nd சாப்டர் பாருங்கள், அதில் நீங்கள் தெளிவாகவே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். பாக்டீரியாவால் ஏற்படும் மோலிடியோசிஸ் நோய் உலகின் எப்பகுதியில் தொடங்கியது என்பது கண்டறியப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதுக்கான ஆன்சர் என்னென்னா நார்த் ஆஸ்திரேலியா. ஸோ பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய நோய்கள், வைரஸ்னால் ஏற்படக்கூடிய நோய்கள், பூஞ்சிகளால் ஏற்படக்கூடிய நோய்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 12th பக்கம் 135 ஒரு அட்டவணை கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம பழைய சயின்ஸ் புக்கு, இப்போ இருக்கக்கூடிய 10th சயின்ஸ் புக்கு, இப்போ இருக்கிற புக்லேயும் நமக்கு என்னென்னா ஒவ்வொரு பாடத்துலேயுமே நம்ம என்ன கொடுத்துருப்பாங்க, சாரி, அந்த மனிதனின்
நோய் தடுப்பியல் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும். அதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு அட்டவணை கொடுத்து என்னென்ன எதனால் நோய்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டவணை இருக்கும். அந்த அட்டவணையிலேருந்து கண்டிப்பாக க்வெஸ்சன் கேட்கப்படும். ஸோ அதை அந்த அட்டவணையை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சிப்கோ ஆண்டோலன் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ சிப்கோ இயக்கம் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? ஆமாம், நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்னா சிப்கோ ஆண்டோலன் அப்படிங்கிறது வந்து காடுகள் பாதுகாப்பு, மரங்கள் பாதுகாப்பை பற்றி தொடர்பானது தான் இந்த சிப்கோ இயக்கம் அப்படின்ட்டு இருப்பாங்க. சிப்கோ அப்படிங்கிறது ஒட்டிக்கொள்வது, அது கட்டிக்கொள்வது அப்படிங்கிறது 1970 உருவாக்கப்பட்ட அமைப்பு தான். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா, 8th 3rd டம்ல ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அது எந்த பக்கத்தில் இருக்குங்கிறத நான் மென்ஷன் பண்ணல, நான் கமெண்ட் செக்ஷன் சொல்கிறேன். சரிங்களா, ஸோ சிப்கோ அப்படிங்கிறது ஒட்டிக்கொள்வது அல்லது கட்டிக்கொள்வது அப்படின்னு அர்த்தம். இது இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, காடுகளை பாதுகாத்தல், அதுதான் இதனுடைய நோக்கம். 1970 உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் சிப்கோ இயக்கம். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஒரு மனிதன் 50 கிலோ உள்ள வண்டியை 50 நியூட்டன் விசை கொண்டு மார்பில் தரையில் இழுக்கிறான். சரிங்களா, மார்பில் தரையில் வந்து இழுக்கிறான். அப்போ வண்டியினுடைய முடுக்கம் என்ன அப்படின்ட்டு இருக்காங்க, 50/1. 50 = நமக்கு என்ன ஆகுனா 1 m/s-2. சரிங்களா, இதுதான் இதுக்கான ஆன்சர், ஆப்ஷன் பி. ஸோ வேறு க்வெஸ்சன், கடைசி க்வெஸ்சன் என்னென்னா, 2 ஓரியல் மூலங்களிலிருந்து வெளிவரும் ஒளி அலைகளின் நீளம், சாரி அலைநீளம் λ1 λ2 என்ன அப்படின்னா, 2 ஓரியல் மூலங்களிலிருந்து வெளிவரும் ஒளி அலைகளின் நீளம் λ1 λ2 என்ன அப்படின்னா, λ1 = என்னென்னா λ2. இதுதான், இதுவும் நமக்கு ரிப்பீட்டடான டிஎன்பிஎஸ்சி க்வெஸ்சன். சரிங்களா, ஸோ நம்ம மொத்தம் இந்த வருடம் நடைபெற்ற 3 எக்ஸாமில் கேட்கப்பட்ட சயின்ஸ் ரிலேட்டடான க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ என்ன அப்படின்னா, மேக்ஸ். அந்த மேக்ஸுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு மாடல் கொடுத்துட்டு அந்த மாடலில் எத்தனை சம் கேட்டிருக்காங்க இந்த 3 எக்ஸாமில் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள், வெற்றி அடைவோம். நன்றி.